உலக பொதுமறையாக போற்றப்படக்கூடிய திருக்குறளை அரசு அதை ஏற்று ஒரு பொதுமறையாக அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் திருக்குறள் ஆர்வலர்களுடைய நீண்ட நாளைய கோரிக்கையாகும். திருக்குறளிலே இல்லாதது இல்லை, பொல்லாதது இல்லை, வள்ளுவன் சொல்லாதது இல்லை. இப்பாலும் எப்பாலும் கடல் கடந்த நாடுகளுக்கு அப்பாலும் முப்பாலுக்கிணையான அறநூல் இல்லை என்ற பெருமைக்குரியது இந்த வள்ளுவம். இந்த வள்ளுவத்தை வளரும் தலைமுறையினரிடம் கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக தொன்று தொட்டு அதற்கான குரலை தமிழ் ஆர்வலர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பாடத்திட்டத்திலே திருக்குறள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டாலும் கூட முழுமையான செயல்பாட்டிற்கு இன்னும் வந்தபாடில்லை. அண்மையிலே நடந்த தேர்தலில் கூட அனைத்து கட்சிகளுமே திருக்குறளை பொதுமை நூலாக்கி அறிவிப்போம் என்று தங்களுடைய திட்டங்களிலே தெரிவித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கூட 1330 திருக்குறளையும் கருங்கல்லிலே செதுக்கி மக்கள் பார்வைக்கு வைப்போம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செயல்பாட்டிற்கு இன்னும் வந்தபாடில்லை. நித்தம் ஒரு குரல் நெட்டுரு செய்யின் உத்தமனாவாய் உலகில் நீயே என்பதற்கு ஏற்ப மாணவ செல்வங்கள் திருக்குறளை படித்து அதன்படி வாழ்வார்களேயானால் அவர்களுடைய வாழ்க்கை மிக உயரிய நிலையை எட்டும் என்பது திண்ணம். இந்த திருக்குறளை வளர்ப்பதற்காக தமிழ் மாமுனிவர் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தனக்கு அதிகாலையில் பால் ஊற்ற வரும் பால்காரர் ஒரு திருக்குறள் சொன்னால் காலனா பரிசு கொடுத்த வரலாறு உண்டு. கரூரிலே முத்து தேநீர் கடை என்ற தேநீர் கடையிலே அதிகாலையிலே ஒரு திருக்குறள் சொன்னால் ஒரு தேநீர் இலவசமாக கொடுத்த வரலாறு உண்டு. 1330 திருக்குறளையும் சொல்லிவிட்டால் விரும்புகிற பாடத்திட்டத்தை எந்த செலவும் இல்லாமல் கற்றுக் கொடுக்க வள்ளுவர் கல்லூரி போன்ற கல்லூரிகள் முன்வந்திருக்கின்றன. அண்மையிலே 10 திருக்குறள் சொன்னால் 1.5 லிட்டர் பெட்ரோல், 20 திருக்குறள் சொன்னால் 1 லிட்டர் பெட்ரோல் என்றெல்லாம் இலவசங்கள் கொடுத்த வரலாறும் நாம் அறிவோம். தமிழ்நாடு அரசும் 1330 திருக்குறளை எந்த ஒரு மாணவன் சொல்கிறானோ அவனை திருக்குறள் மாமணி என போற்றி 10,000 ரூபாய் பரிசு வழங்குகிறது. இந்த வகையிலே தான் இன்றைக்கு கரூர் செங்குந்தபுரத்திலே அமைந்திருக்கிற மக்கள் மிகுதும் ஈடுபாட்டோடு இருக்கிற மொபைல் நிறுவனமாகிய சியா மொபைல் நிறுவனம் தங்களுடைய பங்காக இந்த திருக்குறளை வளர்க்க வேண்டும், திருக்குறளை போற்ற வேண்டும், மாணவர்களுடைய திருக்குறள் ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியாக 10 திருக்குறளை குழந்தைகள் சொன்னால் அவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பதாக அறிவித்து கடந்த 2-3 நாட்களாக பல குழந்தைகள் அதை சொல்லி பரிசுகள் பெற்ற சூழ்நிலையில் இன்று மாலையிலே ஒரு 10 குழந்தைகள் இங்கே வந்து கலந்து கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களுடைய உள்ளத்திலே திருக்குறள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை இன்றைக்கு விதைத்திருக்கிறார்கள். இது விளைச்சலாகி அவர்கள் 1330 திருக்குறளையும் கற்று அதன்படி வாழ துவங்குகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மிக உயரிய நிலையை எட்டும் என்பது திண்ணம். எனவே இது போன்ற சின்ன சின்ன செயல்களின் மூலமாக எப்படியாவது வளரும் தலைமுறைக்கு திருக்குறளை அவர்கள் மனத்திலே பதிய செய்ய வேண்டும். அவர்கள் திருக்குறளை ஆர்வத்தோடு கற்க வேண்டும். ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் திருக்குறள் இருக்க வேண்டும் என்ற இந்த செயல் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. நிறுவனம் மென்மேலும் வளர பாராட்டுகிறோம். இன்றைக்கு முழுமையாக நாம் சொன்ன அந்த 10 திருக்குறளை ஒரு 10 குழந்தைகள் சொல்லி பரிசு பெற்றிருக்கின்றன. சில குழந்தைகள் ஒரு 5-6 குரல் சொல்லுகிற நிலைப்பாட்டில் இருக்கின்றன. அவையெல்லாம் அடுத்த கட்டத்தில் இந்த 10 திருக்குறளை தாண்டி சொல்லும். 10 திருக்குறள் என்றாலும் ஒரு 16 திருக்குறள், 20 திருக்குறள் சொல்லுகிற ஆர்வத்தோடு குழந்தைகள் இங்கே திருக்குறளை மிக தெளிவாக சொன்னார்கள். இதற்கு காதில் பொருத்தி அந்த ஒளியை செல்போனிலிருந்து கேட்கிற கருவி இந்த நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. முகக்கவசம் வழங்கப்பட்டது. திருக்குறள் பேரவையின் சார்பிலே கணக்கு பெட்டி என்று சொல்லக்கூடிய கால்குலேட்டர், திருக்குறள் பதித்த பேனா மற்றும் தமிழின் சிறப்பை உணர்த்துகிற சிறுநூல் ஆகியவையும் அந்த குழந்தைகளுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. முயற்சி பண்ணி திருவினை ஆக்கிட்டேன். மேலே முன்னிலை வகுத்து மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு திருக்குறளின் விளக்கத்தையும் சொல்லிக் கொடுத்து அவர்களின் தமிழ் ஆர்வத்தையும் வளர்த்தி
எங்கள் நிறுவனத்தின் சீயா மொபைல்ஸ் நிறுவனத்தின் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வந்த மேலை பழனியப்பன் ஐயா அவர்களை நாங்கள் கௌரவித்து விரும்புகிறோம். அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அன்பு மரணம் முடித்தாயே இன்னொற்றே பண்பும் பயனும் அது அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையர் என்றும் உயிர் பிறக்கும் செல்வத்தின் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தின் எல்லாம் தலை எப்பொருள் யார் யார் வாய் கேட்போதோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அகர் முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்னென்பா என் எழுத்து என்பா இவ்விர் என்றும் கண் என்பா வாழும் உயிருக்கு உரிமை தன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்பிலதனை வெயில்போல தாய்மை அன்பிலதனை ஆன அறம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் வருகிருந்து வைகளும் ஒவ்வொரு வாழ்க்கை வாழ்வொழுதல் இன்று உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்திருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து சொல்லுதல் யாருக்கு வெளியறியவாம் செய்ய வண்ணம் செயல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் தன் இடல் கடலோடா கால்கள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடாண்டத்து அங்கிருக்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர் வளர் குளிரநீர் பூசல் தரும் அன்பில் இன்னும் ஆர்வம் உடைமை அடிப்பில் நூலம் உண்டு என்னும் நாடாச்சி அப்பு பணிவுடையன் இன்னும் சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியெல்லாம் மற்ற பிற புறந்தூய்மை நீரானமையும் அவந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முரட்டை உலகு இணைத்தானும் நல்லதை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லிற்க சொல்லில் பயனிலா சொல் இணைத்தானும் நல்லதை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான அன்னையும் செய்துவிடல் யான் யானையின் யாதனின் யாதனின் நீங்க யான் நோதல் அதனின் அதனின் இளன் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக ஒரு குரல் அன்பினார் எல்லாம் தமக்குரியார் அன்பினார் அன்பும் அன்பினார் எல்லாம் தமக்குரியார் அன்பிடையார் என்பும் உரியர் பிறருக்கு யாதனின் யாதனின் நீங்கியான் படிச்சுட்டு இருக்கீங்களா என்ன பண்றீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சரி பத்து திருக்குறள் சொல்லு சொல்லு பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு எப்பொருள் யார் யார் போய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இனிய உளவாக இன்னாத குரல் கனியீர்ப்ப கைக்கவன் தற்று செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது காலத்தினால் செய்த உதவி சிறிதனையும் ஞாலத்தில் மான பெரிது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணி பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பு அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு ஒரு அழகான குரல் சொன்னீங்க பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னா என்ன அது வந்து அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மயில் தொகை வந்து ரொம்ப மெலிசா இருக்கும் அதை வந்து அது உடஞ்சிரும் சக்கரை வந்து என்ன செய்யணுமோ நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டும் செய்து வாழ்க்கையில சிறப்பாக சொல்லிட்டாங்க சொல்லு பரிசை அல்லு போட்டியில் மாணவர்கள் பெண்கள் அகவை முதிர்ந்தவர்கள் இவற்றிற்கிடையே இப்ப நம்மள்ட்ட திருக்குறள் சொல்ல வந்திருப்பவர் திருமூர்த்தி இவர் வந்து
பேனா நண்பர் பேரவை என்று சொல்லக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய அமைப்பினுடைய கரூர் மாவட்டத்தின் அமைப்பாளர் மற்றும் மிகச்சிறந்த சித்த ஆயுர்வேத யுனானி என்று சொல்லக்கூடிய தமிழ் வைத்தியர் மிக சிறப்பாக யோகா கலை கற்று பலருக்கும் பயிற்சி தந்து கொண்டிருப்பவர் கரூர் திருக்குறள் பேரவையின் ஆர்வலர்களில் ஒருவர் தமிழ் அமைப்புகளுடைய நிகழ்வுகளிலே பங்கு கொள்ளுகிற திரு திருமூர்த்தி அவர்கள் இப்பொழுது இந்த போட்டியை ஊக்கப்படுத்துகிற வகையில் ஒரு 10 திருக்குறளை நம்மிடையே சொல்வார்கள். ஸ்ரீயா மொபைல்ஸ் நிறுவனத்தாரின் இந்த அங்காடியில் திருக்குறள் பரிசு ஒப்புவித்து பரிசு பெறும் போட்டியில் கலந்து கொண்டு திருக்குறள் ஒப்புவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீயா மொபைல் நிறுவனத்தாருக்கு எனது நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளை உலகம் பூராகும் பரப்புகிற வகையில் கரூர் திருக்குறள் பேரவை செயல்பட்டு வருகிறது. அதன் நிறுவனர் தலைவர் கரூர் திரு மேலை பழனியப்பனார் தமிழ்ச்செம்மல் அவர்கள் இந்த விழாவை நடத்தி கொண்டுள்ளார். இதனை கலந்து கொண்டு திருக்குறள் சொல்லுவதிலே நான் மிகவும் பேருவகை அடைகிறேன். 10 திருக்குறள் சொல்லும் விதமாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிக தரும் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுர நீகுள பெற அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பாக செய்வதில் வேற்றுமையான் முயற்சி தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தலன் ஆகுர நீர பெற சினம் காக்க தன்னை தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தனியே கொள்ளும் சினம் பசுபதி பாளையம். இங்க இந்த சியா மொபைல் நிறுவனத்துல திருக்குறள் சொல்லு பரிசை அல்லுங்கிற போட்டி நடத்துறாங்க அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? வாட்ஸ்அப்ல வந்துச்சு. வாட்ஸ்அப் மூலம் பார்த்து வர்றேன். ரைட், 10 திருக்குறள் சொல்லுவியா? சொல்லு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு பிறவி பெருங்கடல் நீந்துவா நீந்தேன் இரவு நடி சேராதா இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காயங்காவந்தற்று இன்று பொழுதின் பெரிதவர்க்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டத்தாய் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் மாற்ற பெருமை தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குடையார் அன்புடையார் என்புமுடையார் விளக்கு ஓதல் வேண்டும் ஒளிமாள்கும் ஆதும் நன்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாய தூவும் மலை என்பில் அதனை வெயில் போல காயமே அன்பில் அதனை அது அறம் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று மிடும்பை தரும்.